ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மீடியா ஸ்கூல் வித் மீ விஜய் யாஷ். இன்றைக்கி என்ன டாப்பிக்கோட வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2020 கோவிட்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரிப்ஸ், நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் நம்ம வந்துட்டு ஃப்ரீயாக போயிட்டு வந்துட்டு இருந்தோம் இல்லையா. ஆனால் கோவிட்க்கு அப்புறமா ஏகப்பட்ட வெக்கேஷன் பிளான்ஸ்லாம் அப்படியே கேன்சலாக அப்படி ட்ராப் அவுட் ஆயிருச்சு. ஆனால் இப்போ திரும்பவும் எல்லா கண்ட்ரீஸும் ஓப்பன் பண்ணி எல்லா கண்ட்ரீஸ்க்கும் இன்னும் நம்ம வந்துட்டு ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கும். அப்படி நம்ம இந்தியன்ஸ் வந்துட்டு நமக்கு ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா, இந்தியன்ஸ் மட்டும் இல்லை எல்லாருமே ட்ராவல் பண்ணால் கண்டிப்பாக பாஸ்போர்ட் அண்ட் விசா தேவை இல்லைங்களா. ஆனால் நம்ம இந்தியன்ஸ் பாஸ்போர்ட் இல்லாமல் சில கண்ட்ரீஸ்க்கு விசா இல்லாமலே போய் சுற்றி பார்த்துட்டு வர முடியும். எஸ் ஸோ என்னென்ன கண்ட்ரீஸ் போகலாம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ட்ரிப்புன்னு நம்ம பிளான் பண்ணாலே, அதுவும் அப்ராட் ட்ரிப் அப்படின்னு பிளான் பண்ணாலே கண்டிப்பாக பாஸ்போர்ட் தேவை, அதை தொடர்ந்து விசா தேவை இல்லைங்களா. பாஸ்போர்ட் வந்துட்டு ஓரளவுக்கு ஈஸியாக எடுத்தாலும் விசா ப்ராசஸ் தான் எல்லாத்துக்குமே பெரிய ஒரு பேக்லாக்காக இருக்கும். பிகாஸ் அதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணி அதை எப்போ வருதோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு ட்ரிப்போட டேட் ஷெட்யூல நம்ம வந்துட்டு பிளான் பண்ண முடியும். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற கண்ட்ரீஸ் யாருமே வந்துட்டு விசாக்காக வெயிட் பண்ண தேவையில்லை, விசா ப்ராசஸ்க்காக கஷ்டப்பட தேவையில்லை. டேரெக்டாக பாஸ்போர்ட் மட்டும் இருந்தால் டக்குன்னு ஃபேமிலியோடய ஃப்ரெண்ட்ஸோடையே வந்துட்டு டக்குன்னு கிளம்பி என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அப்படி ஒரு இடங்கள் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்ட்ரி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் பசிபிக் ஓஷனில் இருக்க குக் ஐலாண்ட் அப்படிங்கிற ஒரு ஐலாண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஐலாண்ட் 15 குரூப்ஸ் ஆஃப் லேண்டை சேர்த்தது தான் வந்துட்டு இந்த குக் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. குக் ஐலாண்ட் என்னென்ன மாதிரியான ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒயிட் சாண்ட் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பீச்சில் அதுவும் ஐலாண்டில் ஒயிட் சாண்ட் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷாலிட்டினே சொல்லலாம். அது வந்துட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப எத்னிக்காகவும் இருக்கும் நம்ம இருக்கிறதுக்கு. ஸோ அதை தாண்டி இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்துட்டு ரொம்ப ஸ்மூத்தான ஹில்ஸும் இருக்குது, ரொம்ப கரடு முரடான ஹில்ஸும் இருக்குது. ஸோ எந்த மாதிரியான ஒரு இடத்துலையுமே வந்துட்டு நம்ம ட்ரெக்கிங்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு ரொம்ப ஃபேமஸான இடம் அப்படிங்கிறது காரணமாக வந்துட்டு வாட்டர் கேம்ஸ்லாம் நிறையா வச்சுருக்காங்க. லைக் சர்ஃபிங், ஸ்கூபா டைவிங் இந்த மாதிரி ஏகப்பட்ட வாட்டர் கேம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு இந்தியன்ஸ் 1 மந்த் வரைக்கும் விசா இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த ஸ்பாட் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஜி அப்படிங்கிற ஒரு ஐலாண்ட். இந்த ஐலாண்ட் வந்துட்டு 300க்கும் மேற்பட்ட ஒரு தீவுகளை கொண்ட ஒரு ஐலாண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஐலாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் பசிஃபிக்கில் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்க்கு நம்ம போயிட்டு நம்ம பார்த்து ரசிக்க வேண்டிய என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு ஷாகி அப்படிங்கிற ஒரு எரிமலை திட்டுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து இன்னும் வந்துட்டு ரொம்ப கவர்ச்சியான நீர்வீழ்ச்சிகள்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இடங்களில் வந்துட்டு நம்ம வந்துட்டு நேராக நம்மளோட கண்ட்ரீஸில் வந்துட்டு இதெல்லாம் பார்க்காத விஷயங்கள்லாம் அங்கே போயிட்டு தங்கி இதெல்லாமே வந்துட்டு பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வரலாம். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் அந்த நீர்வீழ்ச்சிலாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி தண்ணிகள் அந்த மாதிரி இடங்களில் வந்துட்டு நம்ம பார்க்க முடியாத, நேராக பார்க்க முடியாத சில செடிகள், சில அனிமல்ஸ் எல்லாமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எதுவுமே வந்துட்டு ஹார்ம்ஃபுல்லாக கிடையாது. ஆனால் நம்ம கண்ட்ரீஸ்லாம் சிலதெல்லாம் பார்க்க முடியாது, அங்கே போயிட்டு டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வரலாம். பிகாஸ் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப வருஷமாக இருக்குது, ரொம்ப பூர்வீகமாக இருக்கிற செடிகள் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே போனோன்னா, ஃபிஜி ஐலாண்டுக்கு போனோம்னா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வரலாம். ஸோ ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்பாட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தோனேஷியா. எஸ் இந்த கண்ட்ரி பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். இது வந்துட்டு ஒரு சவுத் ஈஸ்ட்டில் இருக்க ஒரு ஏஷியன் கண்ட்ரி. ஸோ இந்த கண்ட்ரி வந்துட்டு ட்ராவலர்ஸ் அண்ட் பைக்கர்ஸ் வந்துட்டு எல்லாருமே கண்டிப்பாக போயிட்டு வர ஒரு இடம் தான். ஸோ இந்த இடத்துல பாலி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 17,000க்கும் மேற்பட்ட தீவுகளை கொண்டது அந்த பாலி அப்படிங்கிற ஒரு இடம். ஸோ இந்த இடத்துல என்னென்ன மாதிரியான ஸ்பெஷாலிட்டி, இங்கே இந்தியன்ஸ் வந்துட்டு விசா இல்லாமல் எவ்வளோ நாள் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல என்னென்ன மாதிரி ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்துட்டு இந்த இடத்துல ஏகப்பட்ட கல்ச்சர் இருக்குது. ஸோ கல்ச்சர் இருந்தாலே ஏகப்பட்ட ஃபுட்ஸ், ஏகப்பட்ட டான்ஸ் சாங்ஸு, ஸோ ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள்லாம் நிறையாவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா ட்ராவலர்ஸும் மறக்காமல் இந்த இடத்த வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல இந்தியன்ஸ் வந்துட்டு எவ்வளோ நாள் விசா இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 மந்த் வரைக்கும் இந்த இடத்துல விசா இல்லாமல் இந்தியன்ஸ் வந்துட்டு சுற்றி பார்க்கறக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ பாலி அப்படிங்கிற ஒரு இடம் வந்துட்டு நீங்கள் ட்ரிப்புக்கு போகணும் அப்படின்னு நினச்சின்னா கண்டிப்பாக வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு இடம்னு நம்ம சொல்லலாம். மொரீஷியஸ். எஸ் இந்த இடமும் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல என்னென்ன ஸ்பெஷாலிட்டி, இந்த இடத்துல விசா இல்லாமல் எவ்வளோ நாள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி, இதுலேயும் வந்துட்டு ஏகப்பட்ட எரிமலை திட்டுகள் இருக்குது, நிறையா வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இதில் எக்ஸ்ட்ரா வந்துட்டு தேயிலை தோட்டங்களாக இருக்குது, அதாவது டீ எஸ்டேட் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி டீ எஸ்டேட் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடமும் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஒயிட் சாண்ட்னால தான் வந்துட்டு ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கும். இந்த இடத்துல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ப்ரைவேட் சூட்லாம் வச்சு ரொம்ப செக்யூர்டாக, இன்னும் ரொம்ப வந்துட்டு உங்களுக்கு தேவையான சொஃபிஸ்டிகேட்டடான விஷயங்கள்லாம் வந்துட்டு இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மொரீஷியஸில் இந்தியன்ஸ் வந்துட்டு பாஸ்போர்ட் மட்டும் இருந்தால் எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 மந்த்ஸ் வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ மொரீஷியஸில் விசா இல்லாமல் இந்தியன்ஸ் 3 மந்த்ஸ் வரைக்கும் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வரலாம். ஸோ மொரீஷியஸும் ரொம்ப அமேசிங்கான ஒரு இடம்னே சொல்லலாம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக இருக்கிற ஸ்பாட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்படோஸ். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்லாண்டிக் ஓஷனில் இருக்க ஒரு கரீபியன் ஐலாண்ட் தான். ஸோ இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க மக்கள் தாங்க. எஸ் இது வந்துட்டு ஒரு இண்டிபெண்டன்ட் பிரிட்டிஷ் காமன்வெல்த் கண்ட்ரினே சொல்லலாம். ஸோ இதில் இருக்க மக்களோட ஃபுட்டாக இருக்கட்டும், கல்ச்சராக இருக்கட்டும், இதெல்லாம் தான் ரொம்ப ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்துட்டு சுற்றுலாத்தலங்களை தாண்டி அங்கே இருக்கிற மக்கள் கூட வந்துட்டு நம்ம ரொம்ப வந்துட்டு
ஜாயின் ஆகி அங்கே இருக்கிறவங்க நம்மளெல்லாம் ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேயும் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன்ஸ் வந்துட்டு பாஸ்போர்ட் மட்டும் வச்சுட்டு 3 மாதம் வந்துட்டு இந்த இடத்துல விசா இல்லாமல் சுற்றி பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் பார்படோஸோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு 5 ஸ்பாட்டை பார்த்துருக்கோம், 5 கண்ட்ரியை பார்த்துருக்கோம். விசா இல்லாமல் இந்தியன்ஸ் வந்துட்டு எங்கெங்கே எவ்வளோ எவ்வளோ மந்த் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு உங்களோட ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் போகிறேன் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னா, இந்த 5 ஸ்பாட்டில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஸ்பாட்டை நீங்கள் சூஸ் பண்ணி போகலாம். ஸோ நான் சொன்ன இந்த 5 கண்ட்ரீஸில் எது உங்களோட ஃபேவரட்டாக இருக்கும், எது நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி சொன்ன இந்த 5 பாயிண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ இதே மாதிரி ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயங்களை கொண்டு வருவோம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் பண்ண வேண்டியதாக நம்ம மீடியா ஸ்கோப்பில் இருக்க வீடியோஸை வந்து பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ திஸ் இஸ் விஜயா சைனிங் ஆஃப் டாடா பாபா. டேக் கேர்.